श्रीमान् वेङ्कटनाथार्य कविताखिलकेसरि वेदान्ताचार्य हरिजोमे सन्निधत्तां सदाशिवे अस्तुत्वपरम्पराये नमः। इतिपर्यन्तम् ஏழு மதங்களை கணக்கு பண்ணிட்டேன். சாங்கியார், குமாரி, வைசேஷிகார், பௌத்தாளில் நாலு பேர், ஜெயினன், பசுபதின்னு எட்டு மதங்கள். இப்போ பாஞ்சராத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பாஞ்சராத்திரம்ன்றது எம்பெருமான் தன் திருமுகத்தால திருவாய் மனதும் தருளினது, அப்படிப்பட்ட உசந்த பாஞ்சராத்திரம். இதுல சில பேர் ஆக்ஷேபம் சொல்றா, இந்த மாதிரி ஆக்ஷேபம் சொல்றது தகுமா அல்லது தகுறாதா, சரியா இருக்கா சரியில்லையா, அதாவது பிராமணியம் உண்டா இல்லையா, இதுல ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். எப்போ நம்ம மீதி மதங்கள் எல்லாம் தள்ளினமோ அப்பவே பாஞ்சராத்திரமும் சர்வாத்திரா பிரமாணம் எல்லாம் எடுத்தோம், பாஞ்சராத்திரமும் அப்பிரமாணம் தான், அதையும் ஏற்றுக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சம். இன்னொரு பட்சம், சில விஷயங்கள்ல பிரமாணம், சில பல விஷயங்கள்ல அப்பிரமாணம் அப்படின்னுட்டு இன்னொரு பட்சம், சர்வாத்மா பிரமாணமே அப்படிங்கிறது சித்தாந்த பட்சம். இதுல வந்து அபேதீட்சிதர் முதலானவாள்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அபேதீட்சிதர் வந்து சாங்கர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பாவதி, அந்த பாவதிக்கு வியாக்கியானம் கல்பத்ரு, அந்த கல்பத்ருவுக்கு வியாக்கியானம் பரிமளம், பரிமளம்ன்றது அபேதீட்சிதர் பண்ணினது, ஏன்னா கல்பத்ரு கல்ப வருஷம் அதனுடைய வாசனை அப்படின்றத இவர் எழுதுறார். அதனை அவர் எழுதிச்ச பாஞ்சராத்திரத்தை பத்தி சொல்லச்ச இதனுடைய தூஷணங்களை வைகானச பட்சத்துல பார்த்துக்கோங்கோ, வைகானச வாகனத்துல என்னைக்குமே வடகல தெங்கிலையார் ரீவா, தெங்கிலையார் வடகலையார் ரீவா, மடத்தார் மனுச்சார் ரீவா, மனுச்சரித்தார் மடத்தார் ரீவா, இது கால காலமா இருக்கிறது தானே, அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ ஸ்மார்த்தனைகளா ஸ்மார்த்த வைஷ்ணவா, அது மாதிரி ஒரு வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமத்தை வெய்யிறது, வெய்யறது எல்லாம் இருக்காது, ஏதாவது இது வந்து என்னன்னாக்கா நயனிந்தான் நியாயம்வா, பத்திர வெய்யறோம்னு சொல்லுங்களேன், பத்திர வெய்யறதுனால இன்னொருத்தருடைய புகழ் அதிகமாகுது, அம்பரீஷ உபாட்சியானம் சொல்றோம், அப்ப துர்வாசர துர்வாசர் அம்பரீஷன் அவர் அபச்சாரப்பட்ட அவர் அபச்சாரப்படுவேரா, எப்பேற்பட்ட பிரம்மனுஷி அவர், பெரிய பிரம்மனுஷி, பெருமாள் அப்படி ஒரு பக்தி, பாகவதாச்சு அப்படிப்பட்ட பக்தி அவருக்கு, அப்படிப்பட்டவர் அபச்சாரப்படுவேன்னு, அவர் அபச்சாரப்பட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், பரம பாகவதரான அம்பரீஷருடைய மகாத்மியம் வெளியேறுவதுன்னு அர்த்தம், ரொம்ப வசந்தவர் திருவாசர், அவர் நீச்சமானவர் கிடையாது, இதெல்லாம் நகிழ்ந்த அநியாயம், அதே மாதிரியாக சொல்லணுமே தவிர்த்து ஒரேடியாக பண்ணக்கூடாது. ஆனால் அப்பே தேசர் அப்படி சொல்லிருக்க அந்த பரிமணம்ல வியாக்கியானத்துல இந்த மாதிரி ஒரு பாஞ்சராத்திரத்தை பத்தி சர்வாத்தனா அப்பிரமாணம்ன்ற மாதிரி அவர் தவிர ரொம்ப நிஜம் விஷயம். அவர் இத்தனை பேருக்கு என்ன தெரியுமா, அவருடைய தாயார் வைஷ்ணவ குருணம், வைஷ்ணவ குருத்துல பிறந்தவர், ஆனாலும் அவருக்கு கண்டாலே பிடிக்கலையாம், கண்டாலே பிடிக்கலையாம், விஷ்ணு தேவதையும் அவருக்கு பிடிக்காது, அவ்வளவு தூரம் அவருக்கு தேஷம், பெருமாள் சிவன் தான் அவருக்கு பல தேவதை, அவர் உண்மையிலேயே அவர் ஸ்மார்த்தர், ஆனாலும் கூட சிவனையே பரதேவதையா ஏற்றுட்டவர், அதனால அவரால் அங்கீகரிக்க முடியல, இந்த மாதிரி அங்கீகரிக்க முடியல, விஷ்ணுவை பாரம்யமா ஏற்றுக்க முடியல, பரதேவதையால ஏற்றுக்க முடியல, அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா ரொம்ப துச்சமா ஒருத்தரதெல்லாம் செய்யறாரு, ஏன்னா அவருடைய அந்த மாதிரி ஒரு தேசம், அதாவது பின்னாடி வரும், ஆனாலும் ஒரு இடத்துல மாத நட்சத்திரமான ஒரு புத்தகம் பண்ணிருக்க, அதுல இவரோ ஸ்மார்த்தர், அத்வைத மதத்தை தான் சங்கராச்சாரியர் சொன்னதையே எத்துன்னு போகணும், அப்படிப்பட்டவர் ஸ்ரீகண்டாச்சாரியர்னு ஒருத்தர், ஸ்ரீகண்ட பாஷ்யம் இருக்கு, அப்பேதான் எழுதினார் ஸ்ரீகண்டாச்சாரிய பேர்ல அதை போட்ட அப்படின்ட்டு சொல்றோம் ஆண்டவன் சாச்சார், அது மாதிரி அவர் எழுதுற இந்த ஹிம்சா விஷயத்துல பின்னாடி வரப்போ ஒரு மூணாவத்தி ஆயிடுச்சு, அத அப்பேரீஸ்வரர் என்ன பண்ணாருனாக்க இதுல பொருள்பக்ஷி ராமானுஜ மதானியாயிகள் சித்தாந்திகள் ஸ்ரீகண்டாச்சாரியர் அப்படின்னு போட்டு எழுதுற, அவ்வளவு தூரம் ஸ்கூல்ல இடம் இருந்திருக்கு,
அதனால அவரை விட்டுருவோம். அதே இவர் இருக்கார் பாருங்க சங்கராச்சாரியார், அவர் என்ன பண்றாருனாக்கா சில விஷயங்கள்ல பிரமாணியம் ஏத்துக்கிட்டார், சில விஷயங்கள்ல பிரமாணத்தை ஏத்துக்கல. அம்சே பிரமாணியம் அம்சே அப்பிரமாணியம் அப்படின்னு சொல்ற சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்திலேயே சாங்கர பாஷ்யத்திலேயே ஸ்பஷ்டமா சொல்ற. அன்னைக்க சொன்னோம். அதனால இந்த மாதிரியாக சங்கராச்சாரியருடைய அபிப்பிராயம் இருக்கு. ஆனா பாவனைக்கு வியாக்கியானம் பண்ண அமலானந்தர் இது வாசுதேவன் சர்வஜ்ஞன் சுதியிலே தெரிகிறது. அதனால அவர் சொன்னதை நம்ம ஏத்துக்கணும். ஏதாவது கவனமாவது கத்தியங்களோ அப்பிரமாணமா சொல்லக்கூடாது. இந்த பாஞ்சராத்திர பிராமணியன்றது அவர் பெருமாள் சொன்னதுனால சொல்லுதான். பாஷ்யக்காரரோ இத ஒரு விஷயத்திலோட சொல்லி கூட அப்பிரமாணம் சொல்லக்கூடாது. வேதிகளும் அதையே சொல்லிட்டார். வேதிகள் சாஸ்திர யோனித்வாதம் சொல்றோம், அங்கேயே அவர் சொல்லிட்டார் மாற்றுவாதிலாம். இந்த மாதிரி பாஞ்சராத்திரம் சர்வாத்திரா பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரியாக ஸ்ரீ பாஞ்சராத்திரம்ன்றது சாமானியம் ஒன்றும் இல்லை. இந்த வசந்த பாஞ்சராத்திர பிராமணியத்தை இந்த அதிகரணத்துல ஸ்தாபிக்கிற இதுல சுவாரஸ்யம் என்னன்னாக்கா, இப்போ இங்க விசாரிக்க வேண்டியது சங்கராச்சாரியர் இத மாதிரி இருக்கிறவாள் என்ன பண்ணாருனாக்கா, இந்த அதிகரணமானது பாஞ்சராத்திர பிராமணியத்தை ஸ்தாபிக்க வரல, பாஞ்சராத்திரத்துல அப்பிராமணியத்தை ஸ்தாபிக்க வந்தது. ஏன் அப்படின்னா, இந்த பாதம் கொஞ்சம் பிற மதங்களை பரமதங்களை நிரசனம் பண்றதுக்கோசரம் வந்தது. இதர மத நிரசனம் தானே இந்த பாதத்தினுடைய அர்த்தம். இப்ப இதர மத நிரசனம் இங்க பண்ணப்படுறதுன்னு சொன்னாக்கா அதுல பாஞ்சராத்திரத்தையும் சொல்லிட்டேன்னாக்கா அதுவும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் பிரமாணம் என்ன, பாஞ்சராத்திரமும் பிரமாணம் என்ன, எப்படி சாய்ச்சால் வைசேஷிகால் பௌத்தா சைனால் பசுபதி நதம் எல்லாத்தையும் நம்ம கண்டனம் பண்றோமோ அந்த மாதிரி இந்த உற்பத்தி சம்பவாதிகரணத்துல பாஞ்சராத்திர பிராமணியத்தை பாஞ்சராத்திரத்தையும் அப்பிரமாணத்தையும் ஸ்தாபிக்கணும். ஏன்னாக்கா இதான் பாத சங்கதி. ஒரு பாதத்துல ஒரு விஷயத்தை பிரதிஜை பண்ணிட்டேன்னாக்கா அதுதான் வரிசையா வரணும். ஏழு அதிகரணங்கள்ல இதர மதத்தை கண்டனம் எல்லாம் பண்ணிட்டு கடைசி அதிகரணத்துல மாத்திரம் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறேன் அப்படிங்கிறது நியாயமா. அதனால இது வந்து சர்வாத்தனா அப்பிரமாணம் தான் ஸ்ரீ பாஞ்சராத்திரம், அதுதான் ஸ்தாபிக்கணும். இல்ல போனா இந்த அதிகரணம் பிராமணியத்தை ஸ்தாபிக்கிற அதிகரணமாக இருந்தாக்கா இந்த அதிகரணத்துல அதை சொல்லவே வேண்டாமே. இந்த அதிகரணத்துல அதை சொல்ல வேண்டாம், ஏன்னா இந்த பாதத்துல விரோதம் வந்துருந்தது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், ஏற்கனவே முதல் இந்த முதல் பாதத்துல இந்த இரண்டாவது முதல் பாதத்துல இதை கேட்டு சொல்றேன். அதாவது ஒரு ஸ்ருதி ஒரு ஸ்மிருதி இவைகளுக்குள்ள விரோதம் வந்ததுன்னு சொன்னாங்க. விரோதம் வந்ததுன்னாக்கா அது இதுலயே கண்டிதம். ஒரு ஸ்ருதி ஒரு ஸ்மிருதி, ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா ஸ்ருதி தான் பிரபலம், ஸ்மிருதி துர்பலம் அப்படின்னுட்டு பூர்வீமாம்சையில சொல்லியிருக்கா. அத்தியாயம் மூணாம் பாதத்துல பூர்வீமாம்சையில 12 அத்தியாயம், அதுல முதல் அத்தியாயம் முதல் மூணாம் பாதம் அதுல அதிகரணம், இரண்டாவது அதிகரணமே என்ன பண்ணாக்கா ஒரு ஏற்கனவே சொல்றேன் வந்து ஜோதிஷ்டோமையாகும். அதுல அத்திமரத்தாலான ஒரு யூக ஸ்தம்பத்தை ஸ்தாபிக்கணும், நட்டுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அங்க சாமகானம் பண்ண சொல்லியிருக்கு, சமவேதத்தை அங்க பாராயணம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னாக்கா அந்த தொட்டுண்டு பண்ணணும்னு வேதம் சொல்றது. அவதம்பரையும் புஷ்பா புத்காவே அந்த யூக ஸ்தம்பத்தை தொட்டுண்டு பண்ணணும்னு சொல்றது அப்படி அங்க சொல்லியிருக்கு. அதே ஸ்மிருதி என்ன பண்ணிட்டுனாக்கா துணி முழுக்க சுத்தி விட்டுணும்னு சொல்லிருக்கு, துணி முழுக்க சுத்தி விட்டுணும். அவதம்பரி சர்வாவேஷ்ட இரண்டா அப்படின்னு சொல்லிருக்கு. இப்ப எது பிரமாணம், ஸ்மிருதியும் பிரமாணமா ஸ்ருதியும் பிரமாணம் ஏத்துக்கிறதா அல்லது ரெண்டுமே அப்பிரமாணமா அல்லது ஸ்ருதி தான் பிரமாணமா? பூர்வபக்ஷம்
ஸ்மிருதி கூட வேதத்தினால வந்தது தான், வேதத்தின அதனால ஸ்மிருதி பிரமாணம் தான். ஆகவே இந்த சௌராவேஷனம் மரணம் துணினால சுத்தினோம். அதுக்கு சித்தாந்தி அது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஸ்மிருதி ஸ்பஷ்டமா சொல்றது தொட்டுண்டுதான் இது பண்ண சமகாலம். துணியை மூடிட்டு தொட்டோம்னாக்கா அது கவனம் தான். துணியை மூடிட்டு அந்த கொம்புல யூபஸ்தம்பத்துல தொட்டோம்னா அது கவனம் மாத்து. அதனால தொட்டுண்டு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம வேதம் ஒண்ணு சொல்லித்தன்ன அதுக்கு விரோதமாக புரிதி சொல்லி திருச்சு போங்க, அது தள்ளிடணும். ஏன்னா வேதம் விருத்தம் பிரத்யட்சமா விரோதம் தெரிகிறது. அதனால ஸ்ருதி விருத்தே ஸ்மிருதி அநாதர்த்தவியா. அதனால ஸ்ருதி விரோதமா எடுத்திருந்த ஸ்மிருதியானது ஆதரம் பண்ண ஆதரவை ஆதரவு கொடுக்கக்கூடாது. இது சர்வாத்மனா அப்பிரமாணம் அப்படின்னு சித்தாந்தம் கேட்டாங்க. இப்ப இதனாலேயே தெரிஞ்சுட்டா இல்லையா? ஸ்மிருதி ஸ்ருதி விருத்தமான ஸ்மிருதி அப்பிரமாணம்னுட்டு இவ புதுசா இங்க ஏன் சொல்லணும்? அதே மாதிரியாக அது அந்த இது ரெண்டாவது அதிகாரம் முதல் அதிகாரத்துல ஸ்மிருதி ஸ்மிருதிகள் அனைத்துமே பிரமாணம். ஏன் பிரமாணம் அப்படின்னாக்கா வேதம் மூலம் வேதத்தை எல்லாம் சாட்சா திருச்சி ரிஷிகள்லாம் நமக்கோசரம் பரிபூர்ண கிருபையோட அனுகிரகிச்சிருக்கா. அனைத்து வேதங்களையும் நம்மளால வாசிக்க முடியாது, அத்தியனம் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அதனால எது எது சாரமா இருக்கோ அவைகளை மாத்திரம் இந்த ரிஷிகள்லாம் சங்கரகிச்சு நமக்கு கொடுத்துருக்கா. அதனால வேதம் மூலமா இருக்கிறதுனால இது பிரமாணம் அப்படின்னுட்டு பிராமான்யம் முதல் அத்தியாயம் முதல் காண்டம் கர்மகாண்டம் அந்த புறமீமாம்சையே சித்தமா எடுத்தேன். திருப்பி இங்க எதுக்கு பாஞ்சராத்திரம் பிரமாணம் ஸ்தாபிக்கணும்? ஸ்மிருதி இந்த பாஞ்சராத்திரம் அதுவும் ஒரு ஸ்மிருதி தானே. பாஞ்சராத்திரம் பிரமாணம் ஸ்தாபிக்கணும்னா அது முதல் அத்தியாயத்திலே முடிஞ்சு போச்சு, முதல் காண்டத்திலேயே புறமீமாம்சையே முடிஞ்சு போச்சு. இங்க திருப்பி சொல்ல வேண்டாம். அப்பிரமாணம் ஸ்தாபிக்கணும்னு அதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது கூட பூர்வகாண்டம் கர்மகாண்டத்திலேயே சொல்லியாடு. அதனால இங்க இதுவே இல்லையே, புரசக்தியே இல்லையே. இப்போ இந்த ரெண்டு விதமான ஆக்ஷேபம் பண்ணிட்ட மூணாவது ஆக்ஷேபம் தான் முதல்ல சொன்னது. அதாவது இந்த பாதமோ தர்க்க பாதம், தர்க்க பாதம் என்ன அர்த்தம்? இங்க சொல்லது சொல்லப்பட்டதுதான் என்னது இதர மதங்களை பர்க்க கற்கசமா கண்டனம் பண்றது. நீ யுக்திவாதம் சொன்ன நம்ம யுக்திவாதம், பிசாசுக்கு பிசாசு வாழையிலேயே பதில் சொல்லணும். அந்த மாதிரியாக யுக்திவாதம் பண்றது எல்லாம் வேதத்தை வச்சுண்டும் யுக்திவாதத்தை வச்சுண்டும் இதர மதங்கள்னா கண்டனம் பண்றது தானே இங்க சொல்லப்படுறது. அப்படி இருக்கச்ச இது வந்து இந்த கடைசி அதிகரணம் பாஞ்சராத்திரம் பாஞ்சராத்திர பிராமணியம் அது எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது இங்க. அதனால இது வந்து இந்த பாஞ்சராத்திரத்துக்கு பிராமணியம்ன்றது இந்த பாதத்துல சங்கதமே இல்லையே. சங்கதம் இல்லாத விஷயத்தை போய் அசங்கதமான விஷயத்தை சங்கதமா சொல்றது என்ன நியாயம்? சூத்திரகாரர் ஏன் எப்படி சூத்திரகார திருவுள்ளே இங்க சொல்லவே கூடாது. சொல்லக்கூடாத விஷயத்தை எதுக்கு இங்க சொன்ன சூத்திரகார அப்படின்னுட்டு ஆக்ஷேபம். அதுக்கு வாஸ்தவம் தான். இங்க வந்து ரெண்டு விதமா சமாதானம். முதல் சமாதானம் சுவாமி சாய்க்கிறார். இது என்னன்னாக்க வந்து இந்த பூர்வகாண்டத்துல சொன்னதுன்றது வேற விஷயம். அங்க என்ன சொன்னாக்கா ஆச்சார விஷயத்தான் அங்க சொல்லிருக்க அனுஷ்டிக்க அனுஷ்டான விஷயத்துல உண்டி அங்க பாஞ்சரா தத்துவம் கழிச்சு அதான் அனுஷ்டான விஷயம். நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் கர்மாக்கள் இவையெல்லாம் சுதிக்கும் ஸ்துதிக்கும் விரோதம் வந்ததுன்னு அதை பண்ண வேண்டாம். அது மாதிரி சுதி விருத்தம் இல்லை என்னட்டா ஸ்ருதி மூலமாக ஸ்ருதி விருத்தம் இல்லாமல் இருந்தது வேத மூலம் வேத அவிருத்தமா இருந்ததுன்னாக்க அதை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னுட்டு ஆச்சாரம் அனுஷ்டானம் கர்மாக்கள்
அந்த விஷயத்துல தான் பூர்வ மீமாம்சையில சொல்லப்பட்டது. அதே மாதிரியாக விருத்தமான விஷயங்கள் வந்தாக்க அவைகளை அனுஷ்டிக்க கூடாது, அது அப்படிதான் அங்க சொல்லப்பட்டது. ஆனால் தத்துவ விஷயத்துல அங்க சொல்லவே இல்லை, தத்துவ விஷயத்துல வரல. இது முதல் அதிகாரம், இங்க பத்து அதிகாரம் இருக்கு, இந்த இரண்டாம் அத்தியாயம் முதல் பாசத்துல நம்ம வேதாந்தத்துல அதுலேயே கபில ஸ்மிருதி, கபிலர் சொன்ன ஸ்மிருதி இருக்கு இல்லையா, அதுல விரோதம் வர்றது. அது அங்கேயே சொல்லியாச்சு, எதுக்கு இங்க சொல்லணும் அப்படின்லாம் கேட்டுண்டு அதுக்கும் அங்க பதில் சொல்லிட்டேன். அதெல்லாம் அனுஷ்டம், இங்கேயோ தத்துவம். தத்துவம்ன்றது வேதாந்த தத்துவம், உபநிஷத்தினால் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்க முடியாது. தத்துவங்களை தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வரச்சே அந்த தத்துவங்கள் எல்லாம் பிரமாணமா அப்பிரமாணமா, அவைகள்லாம் ஸ்மிருதி சொல்றது பிரமாணமா அப்பிரமாணமான்னு கேள்வி வருது. அதை நிரூபணம் பண்றதுக்கோசரம் இங்க வந்திருக்கு அப்படின்னு இந்த இரண்டாம் முதல் பாகத்திலேயே முதல் அதிகாரம் மூணாவது ஸ்லோகம் சாச்சிருக்க. அதனால அதை அப்பயே ஏத்துக்கலாம், அதை அப்பயே ஏற்கலாம். அதனால அது பூர்வகாண்டத்துல சொன்னதுக்கு அதுவே திருப்பி புணர்த்தியா எடுத்து அப்படின்னு கேள்வி வந்ததுன்னு புணர்த்தியே இல்லை. ஏன்னா பூர்வகாண்டத்துல சொல்லப்பட்ட விஷயம் ஆச்சார விஷயம் மீமாம்சையில, வேதாந்தத்துல சொல்லப்படுறதோ தத்துவ விஷயம். அதனால புணர்ச்சி இல்லை, இது ஒரு சமாதானம். அதனால இங்க பாஞ்சராத்திர பிராமணியம் சொல்றதோ அல்லது அப்பிராமணிய ஆட்சேபமோ பிராமணிய ஆட்சேபமோ எதுவா இருந்தாலும் தத்துவ விஷயமா போயிட்டதுனால சரியே, ஏன்னா தத்துவத்தை வச்சுட்டுதான் ஆட்சேபிக்கப்படுற சங்கராச்சாரியர். அதனால ஆக இது வந்து இந்த புணர்ச்சி கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. இப்போ இந்த விஷயம் ஏன்னா இந்த பாதமே பரமத பிரதிக்ஷேபம் தானே, அதுல இந்த நம்ம மதத்தை காப்பாத்துறது ரட்சிக்கிறதுன்னு எப்படி சொல்லலாம், அதை வந்து பிராமணியத்தை நான் ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கோசரம் சுவாமி என்ன சாய்க்கிற ரெண்டு விதம் வேதம்னு ஒண்ணு இருக்கு, வேத விருத்தமா இருக்கிறதுனால இதர மதங்களை கண்டனம் பண்ணிட்டோம், அவிருத்தமா இருக்கிறதுனால பாஞ்சராத்திரம் பிரமாணம் அப்படின்னு ஸ்தாபிக்க போறோம். வேதத்துக்கு விருத்தமா இருக்கு, அதனாலதான் சாங்கியன் வைதேசிகன் பௌத்தன் ஜெயினன் பசுபதி வாமதங்கள்லாம் கண்டனம் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் வேதத்துக்கு அவிருத்தமா இருக்கு, அதனால இதனுடைய பிராமணியத்தை ஸ்தாபிக்கிறோம். இதுதான் இந்த பாதத்தினுடைய கதி. அதுல என்ன கேட்கிறாருனாக்கா, என்ன சாய்க்கிறார் சுவாமி, வேதம்ன்றது பவித்திரமானது அபூர்ஷேயம் தோஷமற்றது, அதுல சொன்ன விஷயங்களை எதிர்த்து குயுக்தி குறுக்கு புத்தி உதர்க்கங்கள் அடவாதங்கள் அந்த இந்த என்ன சொல்ற முரட்டு பாதங்கள் இதெல்லாம் வித்தினி ஆக்ஷேபம் பண்ணையானாக்கா அது அத்தனையுமே சுஷ்டம். அதாவது ஒண்ணுமே ஒரு விஷயம் பார்க்கும்போ நமக்கு நம்ம வாதம் பண்றோம், நம்ம வாதம் பண்ணச்சு எப்படி இருக்கும், பரஸ்பர யுக்தி வாதம் அழகான தர்க்கத்துல பண்ணிட்டே போனாக்கா அப்ப எல்லாமே சரியா அமையும். நானும் அழகான தர்க்கம் பண்ணுவேன், எனக்கு எதிர இருக்கிறோம் அழகான தர்க்கம் பண்ணுவேன் அப்படி சொன்னா அவர் ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணாக்கா பரஸ்பரம் அழகா போகும், அது அழகா போகும். அதை விட்டுட்டு நீ நான் என்ன வேணாலும் ஒத்துக்க மாட்டேன், நீ சொன்னா தப்புதான், நீ சொல்றது தப்பு நான் சொல்றதுதான் சரி, ஐயோ அது அப்படி இருக்கேன் நீ சொல்றது நான் ஏற்றுக்கணுமா, நீ எது சொன்னாலும் தப்பு. இந்த மாதிரி ஹதவாதம், இந்த மாதிரி குறுக்கு புத்தியோட குதர்க்கங்கள் தர்க்க ஆபாசங்கள் இவைகளோட சேர்ந்து ஒத்த ஆக்ஷேபம் பண்ணினான்னாக்க அது சர்வாத்தனா அது நிற்கவே நிற்காது. என்ன பண்ணுவோம், எழுந்து போ அப்படின்னு சொல்லுவோம், எழுந்து போன்னு சொல்லுவோம். சுவாமி கலக்ஷேபம் சாய்த்தார், கலக்ஷேபம் சாய்த்தார். சுவாமி கலக்ஷேபம் சாய்க்கிற சமயத்துல நாம வந்து கேள்வி கேட்டோம், சந்தேகங்கள்லாம் கேட்கும். ஏன்னா தேசியம் சாய்த்திருக்க சிஷ்ய சிஷ்யனுடைய லட்சணம் சொன்னச்சு சுவாமி சாய்க்கிறார்,
प्रश्न काल प्रतीक्षा प्रश्न काल प्रतीक्षा எப்ப கேள்வி கேட்கணும்னு சித்தமா இருக்கணும் வாங்க ஏன்னா சந்தேகம் வந்துட்டே இருக்கும் சந்தேகம் வந்துட்டே இருக்கிறதுனால எப்ப இவனுக்கு ஆச்சாரியர் கேள்வி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சந்தேகத்தினால நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு அது எப்படி கேட்கணும் தெரியுமா சுவாமி கிட்ட யுக்தியுக்தமா கேட்கணும் சுவாமி என்ன சாட்சியம் கேட்டு நம்ம கேட்கணும் சுவாமி என்ன என்ன சாட்சிய அதனால அந்த மாதிரி கேள்வி அப்படி கேட்கணும் அதை விட்டுட்டு நாம வந்து மூக்குத்தனமா சுவாமி திருவுள்ளத்தை புரிஞ்சிக்காமலே அது மாதிரி வேதாந்தத்துல என்ன சொல்றது புரிஞ்சிக்காமலே நம்ம வந்து ஏழாவுரமா கேட்டோம்னு சுவாமி போகணும் ஏதா ஏழாவுரமா கேட்கிறேன் அப்படின்னு கேட்டாவும் ஏன் அப்படின்னாக்கா அதாவது ஒரு ஆசிரியர் என்னதுன்னு சிஷ்யன் தவறா கேட்டாலே தப்புன்னாக்கா தப்பு அதுவே தப்புன்னாக்கா நாம வந்து நாம வந்து அகடவாதம் பண்ணி அவ சொல்றது அவ அவ சொல்றத கேட்காம எதிரி மதத்தை எதிர இருக்கிறவன் என்ன பேசுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நாம பாட்டுக்க தப்பம் தோரமா பேசினோம்னு சொல்லுங்களேன் தக்க ஆபாசம் அதெல்லாம் தக்க ஆபாசம் அத முழுக்க முழுக்க ஒத்துக்கொள்ள கூடாது அவையெல்லாம் தள்ளிடணும் நிக்கவே நிக்காத எப்ப சரியான யுக்தியினால சரியான தர்க்கத்தினால சரியான வாதத்தினால நம்மள இது பண்றவர் மடக்க பார்க்கிறாரோ அப்ப சமாதானம் சொல்லணும் அகடகடமாக தப்பு தப்பா ஏதாவதுமா கேள்வி கேட்டு வேத விருத்தமா இங்க சொல்லல வேத விருத்தமா சொல்லல வேதம் ஒரு விஷயத்து அதனை நீ யுக்திவாதம் பண்ணா கூட சரியா சொல்லு சரியா சொல்லு அந்த சரியா கேள்வி கேளு அப்படின்னு சொல்ற அது இல்லாம போறதோலையும் இதர மதத்துல அது இல்லாம போறது அது இல்லாம போச்சுன்னாக்கா அதாவது சுதக்கம் இல்ல நல்ல தர்க்கம் நல்ல வாதம் இல்ல எல்லா ஆபாச தர்க்கங்கள் ஆபாச தர்க்கங்களா இருந்ததுனாக்கா அதை பெரியவா ஒத்துக்க மாட்டார் ஆபாச தர்க்கங்களை பெரியவா ஒத்துக்க மாட்டார் எல்லாம் தள்ளிடுவா வேண்டாம் வேண்டாம் உங்ககிட்ட பேசினது போறோம் உங்ககிட்ட பேசினது போறோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா அத மாதிரி அவ வந்து சாங்கியன் வைதேசிகன் பௌத்தன் மாத்தியமகன் ஜெயினன் எல்லாம் பேசின பசுபதினதெல்லாம் ஆபாசமான தர்க்கங்கள் ஆபாசமான பிரமாணங்கள் அவைகளை கொண்டு அவன் ஆக்ஷேபிச்ச அவள்லாம் அதெல்லாம் வேத விரோதத்துக்கே உகந்தது அல்ல வேதத்துக்கு விருத்தமா இருக்கிறதுக்கே அவைகள்லாம் தகுந்தது அல்ல அதனால எதுக்கு ஏத்துக்கணும் சர்வாத்மனா தள்ளிடணும் சர்வாத்மனா தள்ளிடணும் அதனால அந்த மாதிரி அது அது சொல்லப்பட்டது அதனாலதான் அனாயாசமா அடிக்கிறார் நீ சொன்ன யுக்தியை கொண்டே ஒன்னு அடிக்கிறம்பார் அப்படிங்கிற வைசேஷிகனை பார்த்தோம் பௌத்தனை பார்த்தோம் சாங்கியனை பார்த்தோம் தேனனை பார்த்தோம் பார்த்தோம் நிறைய அதாவது அவ சொல்ற யுக்தியை வச்சுட்டு அவள் அடிக்கிறது எவ்வளவு அற்புதம் அது என்னன்னாக்கா உங்க யுக்தியே உங்களுக்கு விருத்தமா இருக்கே அதனால தக்க ஆபாசங்கள் அச்சவைகள்லாம் அதெல்லாம் எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால தக்க ஆபாசமா இருக்கிறதுனால வேதத்துக்கு முன்னாடி அவைகள்லாம் வந்து பிரத்யத்திற்றமே கிடையாது பிரத்யத்து என்ன என்ன அர்த்தம் ஒரு பெரிய பண்டிதர் இருந்திருக்கார் அந்த பண்டிதர் முன்னாடி சாதாரணமா இது அக்ஷராபியாசம் மாதிரி ஆனான் போய் உங்களோட வாதம் பண்ண போறேன் அப்படின்னு உட்காந்தாக்கா என்னால உட்கார முடியுமா அதாவது நிக்க முடியுமா அவ இதுல என்னால நிக்க முடியாது உட்கார முடியாது எனக்கு பிரச்சர்த்தி நான் வந்து பிரச்சர்த்தியே இல்லை ஏன்னா அவளுடைய பாண்டித்யம் இங்க நான் எங்க அவ இங்க அவனை விடுத்தான் யான் யார் அப்படிங்கிற அந்த மகள்வார் அவன் இங்க நான் இங்க பிரமாணத்தை சொல்லச்சு அந்த மாதிரி
பெரிய பெரிய மகாபண்டிதானுங்க நாயங்க நமக்கு பிரத்யட்சம் எங்க வரும் வரவே வராது அது மாதிரி தன்னா வேதம் வேதம் அழகான விஷயங்களை சொல்றது யுக்திமா சொல்றது அழகான யுக்திகளை கொண்டுதான் வேதம்னு சொல்றது வேணுமே அப்படியே கல்பிச்சு விட்டுல நான் சொல்றேன் இது அப்படியே ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அதுக்கு அழகான உதாரணம் எல்லாத்தையும் பாஷைகள் சாட்சிருக்கேன் அப்படி இருக்குச்சு அதெல்லாம் பிரமம் பிரமமான தப்பு தப்பா கிரகிச்சிருந்து அதை வச்சுண்டு நான் பூர்வபக்ஷம் பண்றேன் அப்படின்னு அந்த வாதத்துக்கு வந்தாக்கா அவளுக்கெல்லாம் இந்த வேத தத்துவம் இருக்க வைதிக மதம் அதுக்கு எதிராக நிக்கிறது கூட அவள யோகியதை இல்லை அதனால அவள தள்ளியாச்சு அதே மாதிரி இந்த பஞ்சராத்திரம் இருக்கோ பஞ்சராத்திரம் அதெல்லாம் பஞ்சரா ஸ்ரீ பஞ்சராத்திரம் சொன்னதெல்லாம் வேத விருத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் சங்கராச்சாரம் அதான் ஆரம்பிக்கிறார் அப்பேதீஷன் மூலமா அதான் சொல்றா அதாவது திணறி வரப்போறது அங்க வந்து சொல்றது ஜீவோ நாம ஜீவா ஜாயத்தேன்னு இருக்கு ஜீவனுக்கு உற்பத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கர்ஷோ நாம ஜீவோ ஜாயத்தே அப்படின்னு ஜீவனுக்கு உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த ஜீவன் கிட்ட இருந்து மனசு உண்டாருது அப்படின்னு அங்க வந்து வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்தை வச்சுண்டு இவன் என்ன பண்றான்னாக்கா ஐயோ ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்லிடுத்து ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்லிடுத்து பண்றான் அதனால இது விருத்தம் அப்படின்றாவா அப்படி பார்த்தா நம்ம பத்தி சொல்ல போறோம் உபநிடத்துல கூட சோயேன ஜீவான் யச சத்ய பூமியாம் அப்படின்ற இந்த பூதங்களை கொண்டு பஞ்சபூதங்களை கொண்டு யசசத்ய ஜீவான் சோயா ஜீவான் யசசத்ய பூமம் அதாவது ஜீவன்களை இந்த பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி பண்ணிச்சு அந்த பரதேவத்தை அப்படியான உற்பத்தியா உபரண சொல்லிடத்தை அஜாய மானோ பகுதா விஜாயத்தே பெருமாளுக்கும் உண்டு ஜீவனுக்கும் உண்டு பல மாதிரி பிறக்கிறான் அங்க வாக்கியம் என்ன பிறப்பே இல்லாதவன் பலவாறாக பிறக்கிறான் இப்ப அதுக்கு என்ன சொல்லுவாவா உடனே சொல்றது பிறக்கிறான் அப்போ அது வேத விருத்தமா வேதமே விருத்தமா சொல்லிடுச்சு அது வேதம் அப்பிரமாணம் அப்படி கிடையாது எல்லாமே பிரமாணம் தான் அதாவது என்ன அர்த்தம் பின்னாடி சொல்ல போறேன் சுவாமி அதாவது பிறப்பு இல்லை அதுதான் சித்தாந்தம் அப்போ பிறப்பு உண்டாகிறதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த உடம்பு இந்திரியங்கள் இவைகளை ஜீவனோட சேர்த்து விடுறது ஜீவனோட சேர்த்து விடுறது அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால எங்க விருப்ப விரோதம் வருது எங்க விரோதம் வருது இது விரோதமே இல்லையே இல்லாத விரோதத்தை இருக்கிற மாதிரி எது காமிக்கிறாய்வா அது மாதிரி சொல்லக்கூடாது விரோதமே கிடையாது அப்புறம் சொல்ல போறோம் இவன் சங்கர் என்ன ஜீவோ ஜாயதேன்னாக்கா அந்த ஜீவனுக்கு சங்கர்ஷணம் அதிர்ஷ்டான தேவதைன்னு சங்கர்ஷணம் பெருமாளே நிறைய கெடா குடும்பம்லாம் நிறைய சொல்ல போறாவா நிறைய இது மாதிரி இவையெல்லாம் வேதம் வேத விரோதமா இருக்குது அப்படின்னு பிராந்தியனால வர்த்தனின்றிருக்கா பிரமம் பிரமத்தினால விபரீதமான பிராந்தி விபரீதமான பிராந்தி வந்ததுன்னு போங்கோ அதனால ஏதாவது ரெண்டு விதமா சமாதானம் சொல்லிட்டேன் இதர மதங்கள்லாம் கெட்ட தர்க்கங்கள் துஷ்ட தர்க்கங்கள் அதிலிருந்து உண்டானவைகள் இதர மதங்கள் அதனால அது அப்பிரமாணம் அவைகள்லாம் வேதத்துக்கு முன்னாடியே நிற்காது அதே மாதிரி ஸ்ரீபாந்திராத்திரம் சர்வாஸ்திரம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்றா பாருங்கோ அது கூட என்னது அப்படின்னாக்கா இது வேத விருத்தம் வேத விருத்தம்னுட்டு பிரமையினால தெரிஞ்சுட்டு இருக்கா பிராந்தியினால தெரிஞ்சிருக்கா அஞ்ஞானம் அவளுக்கு புரிய மாட்டேன்றது அப்புறம் காமிக்க போறோம் அங்கேயே ச
अनावन अना आदि उत्पत्ति 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 दृढ़ निकवन नि्य उत्पत् अर्थों कवन निवन अब अंगे पकते उत्तें इन पक न्याय अभी सांडिलियर पड़ा एल तीन पड़े वेद विरोध अभी खंडनम पड़ो नाम पार्थ भूमाधिकरण पार्थम मोदी अत्याय मूणाम रिकरण भूम विद्या अंत भूम विद्य नारद सनस्कुमार ना नेद अध्ययन पड़े पुराण वास्ते न्याय मीमांस विद्यास्थान एतने अतन ना वास्ते एला वास्ते नान मंत्र विधेय ना आत्मा मंत्र को तेरे शब्द तेरे इन आत्म ज्ञान वरल उपदेश पांकुमार उपदेश सत्यन भूमा विपुण व्यापचरव अब अंग ज्ञान वरल आत्म ज्ञान वरल केद अर्थम इंटेम गीता भगवान गीता भाषा रेप ना सुनो वेदांत आत्म ज्ञान तत्व आना अनुष्ठे ना परिवारो आराधन मंत्रो अवे उन ज्ञान तरणाधिपत्म आत्मज्ञान वराम तिरपी ग्रहिणी इप्डी तिरपा उपन्यासम कलरा अनुभूतोड़ा अंत उपन्यासम पड़ते अरे अभी हईदराबाद पड़ने अड़क्रे अभवतोड़े अब एल मुड़ उन्न सार्ड संभावना अब बुद्धि तोन्दे ऐसे प्रकृति सबंधम ना यो भक्तोड़ सहित आत्म तत्व याराजिया ना अतन अध्ययन पड़े आना ना वो मंत्र विता आत्म विता अंद उपन भाग अप्रमाणा
அவன ஒத்துக்கிறான் கண்ணு தெரியும். அதனால சாண்டியர் சொன்ன என்ன அர்த்தம், வேதம்லாம் சொல்றது ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு நமக்கு இருக்கணும் சௌஹார்த்தம் எதிர்த்தா சுகம் விஷ்ணு அக்கராட்சம் அத்வேஷம் ஆபி முக்கியம் சாஸ்திகை சம்பாஷணம் கடையதானி சாச்சாரிய பிராப்தி ஹேதமகா அப்படின்னு இருக்கு. போதுக்காதாரத்தில் சாய்க்கிறார் இவைகள்லாம் இருந்தாதான் அந்த அந்த அனுகிரகம் வரணும். அதுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் நமக்கு இந்த தத்துவஜானமே வரும். தத்துவஜானமே வரும், இந்த தத்துவஜானம் வருதுன்றது உடனே வந்துடாது. அதுக்கெல்லாம் ஒரு பக்குவ தசை வேணும், அந்த பக்குவ தசை வரத்தே தான் வரும். அதே மாதிரியாக சாண்டில்யம் அப்படி இருக்கின்ற இதனால இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இது அத்தனையுமே நீங்கள் விபரீதமாக கிரகிச்சுட்டீங்கோ, விபரீதமாக வேத வேதத்துக்கு விரோதி மந்திராசிரம் சொல்றீங்க. அந்த வேத விருத்த வேத விருத்தம்ன்ற அந்த பிரத்யத்துவம் பிரத்யத்தியா இருக்கிறது வராது. அதனால இது தவறு. இந்த இவா இதர மதஸ்தார்லாம் மாதிரி கேட்கறது தவறு. அதனால இப்ப என்னாச்சு, முதல் ஏழு அதிகரணங்கள்னால துஷ்ட தர்க்கங்கள்னால வந்ததுனால அவையெல்லாம் தர்க்க அபாசங்கள், அதனால அவைகள் வேதத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது அது சொன்ன. ஆனா கடைசி அதிகரணத்திலேயோ விரோதி பாஞ்சராசிரம் அப்படின்னு பிராந்தி அஜ்ஞானத்தினால் ஆட்சேபிக்கிறார். அப்போ வேதத்து முன்னாடி விரோதியா நிக்க முடியாது பாஞ்சராசிரம், வேதத்துக்கு முன்னாடி விரோதியா நிக்காது, அவைகள்லாம் வேதத்து முன்னாடியே நிக்க முடியாது, அவைகளும் விரோதியா நிக்காது, பாஞ்சராசிரம் விரோதியா நிக்காது. ஏன் அப்படின்னா அவைகள்லாம் துஷ்ட தர்க்கங்கள் தர்க்க ஆபாசங்கள், அதனால அவைகள்லாம் நிக்காது விரோதமாக. ஆனால் இதற்கு பாருங்கோ இந்த பாஞ்சராசிரம் அதுவும் வேத விரோதமா நிக்காது. என்ன அது வேத விருத்தம் சொல்ற ஏதுக்கள்லாம் இருக்கே அதையெல்லாம் எப்படிப்பட்டவைகள், ரொம்ப பிராந்தி பிரமையினால அஜ்ஞானத்தினால வந்த அவ சொல்ற ஹேதுக்கள் அதுவும் துஷ்ட தர்க்கங்கள் மாதிரி, அதனால அவைகள் நிற்காது. ஆகவே எந்த சாஸ்திரத்துக்கும் பர மதமோ அல்லது நம்முடைய பாஞ்சராத்திர மதமோ எதுவுமே வேத விருத்தம் அண்ணு, வேத விருத்தம் அண்ணு என்ன அர்த்தம், நீதி ஏழும் வேதத்து முன்னாடியே நிக்க முடியாது, அதனால அதெல்லாம் ஓடி போயிடுச்சு ஓடி போயிடுச்சு. அதே ஸ்ரீ பாஞ்சராத்திரம் வேதத்தையே சொல்றது முழுக்க முழுக்க, அதனால அது வேத விருத்தம் இல்லை. அதனால இந்த பாதமானது ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது இப்படின்னு சுவாமி தேசியம் கேட்கிறார். துமர் சுவாமி என்ன பண்ணிட்டாரு, அவர் இது வாஸ்தவம் தான். தேசியம் எதுக்கு சொன்னாக்கா யாரு திருப்தி இல்லாம திருப்தி அது எப்படி இந்த பாதமே ஏழு அதிகரணங்கள்ல இதர மத கண்டனம் பண்ற ஒவ்வொன்றுத்தையும் யுக்தி அசமஞ்சசம் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மதத்தை ஒண்டி பாஞ்சவாசம் ஒண்டி பிராமணியம் ஸ்தாபிக்கிறாரு அது எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்லணும், அது துமர் சுவாமி பார்க்கிற அதாவது எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு அபவாதம் இருக்கும். அது மாதிரி இந்த பாதத்துல இந்த பாதத்துல இத்தர மத நிராகரணம் தான் பாதத்துக்கு அர்த்தம், பரபக்ஷ பிரதிக்ஷேபம் தான். ஆனால் பரபக்க பரபக்ஷ பிரதிக்ஷேபம் தான் இந்த மதத்துல இந்த பாதத்துல அர்த்தமே அதுதான். ஆனால் கடைசி அதிகரணம் மாத்திரம் அபவாதம், அபவாத சாஸ்திரம் அது அதாவது விதிவிலக்கு. ஏழு அதிகரணம் அப்படி சொல்லிட்டே வரணும், கடைசி அதிகரணம் இந்த மாதிரி பாஞ்சராத்திரம் அப்புறம் வரணும்னு நீ சொன்னியானாக்கா அவன் கேட்கணும் இந்த ஏழு மதம் நீ எப்படி நீ பௌத்தாதிவாரெல்லாம் கண்டனம் பண்ணியோ அந்த மாதிரி இந்த மதமும் அப்பிரமாணம், எந்த மதம் பாஞ்சராத்திரமும் அப்பிரமாணம் ஆக்ஷேபிச்சா அது பிரமாணமே அப்பிரமாணம் இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்கிறது. இது அப்பவாதம் என போன பாதம் அது ஸ்மிருதி பாதம் பேரு. முதல் ரெண்டு அதிகரணங்கள் தான் ஸ்மிருதிகளுக்கு விரோதத்தை சொல்றது, மீது எட்டு அதிகரணங்களும் தர்க்க பாதத்தை சொல்றது தர்க்க விரோதம்.
தர்க்கத்தை கொண்டு ஆட்சேபம் பண்ணா அது அடிக்கிறது அப்படின்னாக்கா ஸ்மிருதி தர்க்கபாதம் தான் சொல்லணும். ஆனா ஸ்மிருதிபாதம் அதுக்கு பேரு, இதுக்கோ தர்க்கபாதம் பேரு. இது விரோதமா இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு பாதத்திலையும் கேட்கும்படியா ஆயிடும். அதனால அதாவது பிராயிக்கம்னா பெரும்பாலும் பல அதிகரணங்கள் இருக்கு ஒரு பாதத்துல, அதுல சில அதிகரணங்கள்லாம் சில விஷயங்களை சொல்லும், அந்த பதார்த்தம் அனுசூதமா வரும். ஆனால் சில அதிகரணங்கள் விரோதமா போயிடும், அதாவது விதிவிலக்கா இருக்கணும், அதனால தோஷம் இல்லை. இது பூர்வியாவத்துக்காகவே அவன் பண்றான். ரெண்டாவது அத்தியாயத்துக்கு பேதாத்தியாயம் பேர் பூர்வியாவத்து. அந்த பேதாத்தியாயத்துல நாலு பாதம், நாலு பாதத்துல நாலாம் பாதம் முதல் அதிகரணம் வரையும் எல்லாம் வேதத்தையே சொல்லிட்டு வந்து கடைசி அதிகரணத்தை அபேதத்தை சொல்ற. சில கர்மாக்கள்னா ஒரே கர்மா அப்படின்னு சொல்ல போறாருங்க பூர்வியாவத்துல. அந்த மாதிரிதான் இங்கேயும். அதனால இது விதிவிலக்கா இருக்கு, இது எல்லாருமே ஒத்துன்றோம். ஆனால் சுவாமி தேசிகன் திருவுள்ளம் என்ன, இந்த மாதிரி சங்கதி சொல்ற அனுச்சூதமா இருக்கு, அதாவது விரோதமே இல்லை. இதர மதங்கள்லாம் வந்து வேதத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது, அதனால அவைகள்லாம் விரோதிகள் இல்லை. ஆனால் ஸ்ரீபாஞ்சராத்திரமும் அதுக்கு தர்க்க ஆபாசத்தினாலதான் ஆட்சேபம் பண்றார். இது பஞ்சராத்திரமே அப்பிரமாணம், அதுவோ பிரத்யத்துமே வராது. என்ன அஜ்ஞானத்தினால அவ கேட்கிறார், அதனால பிரத்யத்துவத்துமே வராது. ஆகவே அந்த மாதிரி ஏன் சொல்லணும் சுவாமின்னாக்கா, அந்த நம்ம முதல்ல சொன்ன பாதம் பாதார்த்தம் சொன்ன மொழியோ விதிவிலக்குன்னுட்டு, அது கூட சில பேர் திருப்தி இல்லாம இருக்கும். அந்த திருப்தி இல்லாம இருக்காளே, அவளை திருப்திப்படுத்துறதுக்கோசரம் இந்த மாதிரி சொல்றது. அதனால எதுவுமே விருத்தம் இல்லை. சுவாமி எழுதியன் இந்த மாதிரி அற்புதமாக கேட்டார். இத இந்த ஸ்லோகத்துல சுவாமி கேட்கிறார், பாருங்க. கர்ம காண்டே ஸ்மிருதி நய வசத சாத்வதஸ்யாபி சித்தம் பாதேஸ்மின் சங்கதிஸ்ய பிரதிமசதமனே நாஸ்யமுஷ்யேதி சின்ன பிரத்யர்த்தித்வம் விரோத பிரமபணயத பஞ்சராத்திரஸ்ய வாரியம் துஸ்தர்க்கித்தோஸ்ய சரிசர சமயேஷு இத்தியனுசியோதி சித்தி. கர்மகாண்டே கர்மகாண்டத்துல பூர்வ மீமாம்சையில ஸ்மிருதி நய வசத முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம், அந்த அதிகரணத்து கிரமமாக அந்த அந்த அதிகரணத்தின அதிகரணத்தில் கொண்டு வரும். சாத்துவத்யாபி சாத்துவதனா ஸ்ரீ பாஞ்சராத்மன் அவைகளுக்கு பிராமான்யம் சித்தம், பிராமான்யம் சித்தமாயிடுச்சு. அதனால இந்த பாத்திரத்திலேயே இதை சொல்லணும், சங்கதியை வரலையே இது சொல்ல வேண்டாம். அல்லது பாதேசத்தின் சங்கதிச்ச பிரதிமத தமனை, பிரதிமதன்ன பிற மதங்கள் எதிரி மதங்கள், அந்த எதிரிமத தமனி தமனன்ன தள்ளுறது நிரசிக்கிறது கண்டிக்கிறது பிரதிமத தமனி. இதர மத நிரசன விஷயத்துல அமுஷ்ய ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கு நாஸ்தி சங்கதியே இல்லையே, நாஸ்தி அமுஷ்ய அமுஷ்யன்னு இந்த ஸ்ரீபாந்திராசத்துக்கு இல்லையே. அதனால எதுக்கு இங்க சொல்லணும், இந்த பாதத்துல சொல்ல வேண்டாமே. பெரியவாள்லாம் வெறும் பஞ்சராத்திரம் சொல்ல மாட்டார், ஸ்ரீ பஞ்சராத்திரம் அதுதான் அழகு அப்படின்னா அவ்வளவு ஏற்றம் ஸ்ரீ பஞ்சராத்திரம். அதனால அதுக்கு வந்து சங்கதியே இல்லையே இது சே அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. ஏன்னா அதுக்கு சமாதானம் வந்து பஞ்சராத்திரிய பிரத்யர்த்தித்வம் வாரியம், பிரத்யர்த்தி என்ன அர்த்தம், எதிர்க்கிறது விரோதியா இருக்கிறது, அந்த விரோதியா இருக்கிறதுன்றது ஸ்ரீ பஞ்சராத்திரிய வாரியம், ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கு அதை வாரியம் அது நிவாரணம் பண்ணிடணும், பிரத்யத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா விரோத பிரமம் அப்படின்னா விரோத பிரமம், இது முழுக்க முழுக்க விரோதம் தான் அப்படின்னுட்டு பிராந்தியினாலதான் அவன் சொல்றார். இந்த இதர மதஸ்தான் பிராந்தியினால சொல்றார்,
பிரமத்தினால அஜ்ஞானத்தினால சொல்றார். அந்த மாதிரி சொல்றதுனால இது கூடவே கூடாது, எடுத்துக்க கூடாது. அதனால பிரத்யத்தி சோன் உண்ணவா கத்திக்க பார்த்தான்னாக்கா அதை இங்க கண்டி சொல்றோம். நாம ஸ்ரீபாந்திராசிரத்துக்கு சுத்தனையே வராது, வேதத்துக்கு பிரத்யத்தியா இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? விரோத பிரமம் தான். விரோத பிரமம் இதுவரையும் சொன்ன மாதிரிங்கோ என்ன என்ன, அதாவது வேத பிரத்யத்துவம் வராது. அது எப்படின்னாக்கா இதர மதங்களுக்கு கூட வேத பிரத்யத்துவம் வராது. இங்க சொல்லப்பட்ட பிற மதங்கள் அவைகளுக்கும் வேதத்துக்கு எதிரியா நிற்கிறது வரவே வராது, பாதுகாத்திரத்துக்கும் வராது. ஏன் வராது அப்படின்னா ஒன்னுத்துக்கு வேதத்துக்கு விரோதமா இருந்த பிரமையினால சொல்றதுனால ஸ்ரீ பாந்திராத்திரமானது வேத விரோதி இல்ல, வேத பிரத்தி இல்லை அப்படின்னு தவிக்கப்பட்டதாரு. அதே மாதிரி இதர மதங்கள் எல்லாம் துஷ்டர்காரி உத்திதோக்தியா துஷ்டர்க்கம், கெட்ட ஆபாசமான துஷ்டமான தர்க்கங்கள். தர்க்கங்கள் சொன்னாக்கா அழக்கா இருக்கணும், வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அழகா அழகா இருக்கணும். அந்த காலத்துல என்னப்பா சுவாமி வைக்கிற பதினாம் சுவாமிக்கு திருநஷத்திரம் நடந்தது. திருநஷத்திரம் நடக்கிற சமயத்துல பிரம்மாண்டம் நடந்துதான். அந்த சமயத்துல நான் போயிருந்தேன். அப்போ சுவாமி சாச்சர் என்ன சார், ஒரு மாத்திரம் வந்திருந்தேன், மாத்திரை அவர் எழுத மதுராந்த சுவாமி வந்து தர்க்கத்துல வாக்கியார்த்தம் பண்ணிட்டு இருக்கேன், நியாயசாஸ்திரம் பண்ணிட்டு இருக்க மாத்துல பண்டித நிறுத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ண, சுவாமி ஒரு விஷயம் சொல்ல, சொன்ன உடனே ஏதற்கு இவர்த்தம் அப்படின்னு கேட்டார். இது எதுக்கு சொன்னீங்கோ அப்படின்னு அதுக்கு இவர் சமாதானம் சொன்னார். திருப்பி உடனே சொன்ன உடனே அதுல ஒரு கேள்வி ஏதற்கிமர்த்தம் கேட்டார். இப்படி இப்படி அஞ்சாறு வாட்டி கிமர்த்தம் 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 கேட்டுட்டே இருந்தார். சுவாமியோ மகா தாக்கிகர் முதலாம் சுவாமி, பஞ்சவாத சுவாமின்னு அவருக்கு பிறகு நம்ம ஆழ்வார் வாசுதேவத்தார் சுவாமியுடைய மாதாவன். அவ கேட்டா அழகா பதில் சொல்லிட்டே இருக்கார். சொல்லிட்டே இருந்தவருக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னுட்டு கிமர்த்தம் கிமர்த்தம் கேட்டோ. அந்த சுவாமி கேட்டேனா கிமர்த்தம் எது கிமர்த்தம் அப்படின்னு கேட்டான். திருப்பி கிமர்த்தம் கிமர்த்தம் கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மருத்துவ பீடாதிபதி உத்தம சம்பாவனை பண்ணி கௌரவிச்சாராம். என்னன்னா ஒருத்தர் விஷயம் சொல்றான்னாக்க அவ என்ன சொல்றாலும் தான் கேட்கலாம். அவ பெரிய மகான்கள் நமக்கு புரியுற மாதிரி அழகா சொல்லச்சு அதுக்கு விருத்தமாக தர்க்க ஆபாசங்கள்லாம் வச்சு கேட்கவே கூடாது. இந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும்னாக்க தோஷம் வந்துடும், அவைகள்லாம் துஷ்ட தர்க்கங்கள் தள்ளிடுவா செய்வா. அதனால துஷ்டக்காதி உத்திதோக்தியா துஷ்டக்கத்தினால உத்திதங்கள் இவைகள் இதர மதங்கள் அப்படின்னு உத்தியா அதை சொன்னதுனால தனிதர சமயேஷு ஸ்ரீபாந்திராத்திர காட்டிலும் வேறுபட்ட சமயங்கள் சாங்கிய வைசேஷிகள் பின்னாடி சொன்ன போற சாங்கியால் அடிச்சதுனால யோகால் அடிச்சாச்சு, வைசேஷிகால் அடிச்சதுனால நையாயிகால் அடிச்சாச்சு, பௌத்தால் அடிச்சதுனால சார்வாகங்கள் அடிச்சாச்சு. உள்ள சொல்ல போற கருதி கருதியில அதனால தஜிதர சமயேஷு ஆந்திராத்தத்தை காட்டிலும் வேறுபட்ட நீதி பட்சங்கள்ல பிரத்யத்துவம் வராது. ரெண்டுத்துக்கும் பிரத்யத்துவம் வராது. ஒன்னும் ஸ்ரீ பாந்திராத்தமோ அதாவது பிரமையினால வா கேட்டா அதனால தெரியாதும் வராது. ஆனால் இதர மதங்கள்லாம் துஷ்ட தர்க்கத்தினால வாதம் பண்றார், அதனால அதுவும் பிரத்யத்தி இல்லை. ஆக பிரத்யத்துவம் வராதுன்றதுதான் அனுசூதமானது, தொடர்ச்சியா வரக்கூடிய ஒரு சங்கத்தி. அதனால எந்த விதத்தினாலையும் நாங்க சொல்ற பாதார்த்தமானது விருத்தம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி காட்சி கொடுத்த. இவ பாருங்க இந்த ஸ்லோகத்தை, பிராமான்யம் கர்ம காண்டே சாத்வதஸ்யாபி சித்தம்
प्रत्यर्थित्वं विरोध प्रममपनयत पञ्चरात्रस्य वार्यं दुस्तर्कात्युच्चितोऽस्या हरिधन समयेष्वित्यनुस्योदि सिद्धिः कविराज्यजन्माय कन्यागुणशास्त्रे श्रीपते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।